இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சி மூலமாக. சரி, இன்றைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியில் என்ன விடையும் கதைக்க போகின்றோம்னு சொல்லி குறிப்பாக எல்லாருமே எதிர்பார்ப்பதுண்டு. நாங்கள் நல்ல பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்து கொள்வது வழக்கமான ஒரு விடயம். சரி, அப்படி இருக்கும்போதும் புது வருடத்தை கடந்து விட்டு நாங்கள் வந்திருக்கின்றோம். நிச்சயமாக எல்லோருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். சில பேருக்கு அதே மாதிரியான வாழ்க்கை முறைமையாகவே அமையலாம். சில பேர் மாற்றங்கள் நிகழணும்னு நினைத்திருப்பாங்க, சில பேருக்கு நிகழ்ந்திருக்கும், சில பேருக்கு நிகழாமல் விட்டிருக்கும். இப்படி இருக்கும்போது சில பேர் வந்து சில விஷயங்கள், சில முடிவுகளை வந்து எடுப்பாங்க. நான் இந்த வேடத்திலேயாவது தவிர தமிழ் புத்தாண்டு தான், அப்போ தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுகின்ற போது எங்கள் இனம் சார்ந்து எடுப்பாங்க சில முடிவுகள். நான் இந்த வேடத்திலேயாவது சில விஷயங்களை மாற்ற வேண்டும், நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லி சில முடிவுகளை எடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது சில நல்ல முடிவுகளை எடுப்பதும் சிறப்பானதாக அமையும். குறிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் எங்களுடைய சமூகம் சார்ந்து இப்பவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. கல்வி என்ற ஒரு விடயத்தை தொடர முடியாமல், ஒரு நேரம் சாப்பாடை வந்து உண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நாங்கள் இருக்கின்ற நிலைமையே ஒரு மேலான நிலைமைன்னு சொல்லி வாழ்றதுதான் மகத்தான ஒரு வாழ்க்கை முறையாக அமையும், வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும். இதற்கு மேல் இதற்கு மேல்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்பது. ஆனால் எங்களுக்கு கீழே அடிமட்டத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களால் அடுத்த கட்டத்தை எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சில பேர் வந்து நான் என்னறிய கலீஸ் என்னுடைய இடத்துல, என்னுடைய ஊர் பகுதியில் வந்து நான் பஸ் ஸ்டாண்ட் இடத்துல வந்து ஒருத்தர், அவர் வந்து கை கால்லாம் விளங்காது, அவரால் வந்து எதுவுமே செய்ய முடியாது, காலில் கையில் எதுவுமே செய்ய முடியாது. பட் நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அவர் வந்து மிகவும் ரோட் சைடில் இருக்கும்போது என்னால் முடிந்த அவரை நான் இப்போ காண்றேனோ, என்னால் முடிந்த அவர் உதவியை நான் செய்வேன், கட்டாயமாக செய்வேன். அது எனக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்கும். அதாவது அவங்க திருப்தி அடைகிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னால் முடிந்த ஒரு விஷயம். இப்போ உங்களால் நிறைய விஷயங்கள் முடியும். அப்படி ஒருத்தங்க வந்து சாப்பிட முடியாமல் இருப்பாங்க, கையில் இல்லாதவங்க என்னென்ன வேலை செய்ய முடியும், முடியாத ஒரு விஷயம் தானே. ஸோ நாங்கள் அவங்க வந்து இப்படி இருக்காங்க, அவங்க செய்துட்டு போகலாம் தானே, நான் எங்களுக்கும் கை கால் இருக்குன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, அவங்களால் எதுவுமே செய்ய முடியும், நாம தான் செய்ய முடியும். இப்படி எத்தனையோ பேர் எங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்காங்க. நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை, நாங்கள் சின்ன உதவி செய்தாலும் அது பெரிய ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். அவங்களுக்கு அது பெரிய விஷயம் தானே. அதாவது உதவி தேவைப்படுவோருக்கு நாம் இல்லை என்றாமல் அவர்களுடைய நிலையை அறிந்து தேவையான அளவு நம்முடைய உதவிகளை வழங்கிக் கொள்ளலாம். அதாவது விரலுக்கு மிஞ்சித்தான், விரலுக்கு தான் வீக்கம் இருக்க வேண்டும், தனக்கு மிஞ்சித்தான் தான மண்டலம். அதனால் நீங்கள் உங்களையும் கவனிச்சுக்கொண்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறத வந்து இந்த ஆண்டில் நீங்கள் ஒரு வழக்கமாக அல்லது ஒரு பழக்கமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் உங்களுடைய மனதுக்கும் ஒரு திருப்தியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தங்களிலிருந்து ஆறுதல் கிடைக்கும். நாமும் இப்படி சில சின்ன விடயங்களை செய்கின்றோம் என்கின்ற திருப்தி, உங்களுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாகும். சரி, பார்க்கலாம் நிகழ்ச்சியிலே. இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதி காத்திருக்கிறது, இணைந்து கொள்ளலாம், வாருங்கள். பகர்தாய்வ சம்பர்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில், டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, நாம் இந்த பெற்றோர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற வகையிலே சிந்தித்து வருகிறோம். இந்த தாய் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவள். அதனாலேதான் தாய் சிறந்த கோவில் இல்லை என்று சொன்னார்கள். இந்த உடலை கொடுத்தவள் தாய், உயிரை கொடுத்தவன் தந்தை. தாயினாலே உடல் கொடுக்கப்பட்டு தந்தையினாலே உயிர் கொடுக்கப்பட்டது. அதனாலேதான்
இந்த தகப்பன் பெயரை முதலெழுத்தாக போட்டுக்கொள்வது. உயிர் கொடுத்தவன் தந்தை, உடலை கொடுத்தவள் தாய். தன்னுடைய கர்ப்பத்திலே இந்த 9 மாதங்கள் 9 நாட்கள் கருவிலே சுமந்து நம்முடைய உடம்பை வளர்த்தவள் தாய், அதற்கு உயிரூட்டியவன், உயிரை கொடுத்தவன் தந்தை. அதனாலே தான் இந்த தாயும் தந்தையும் தெய்வ நிலை வெற்றி போற்ற வேண்டும். இந்த தாயும் தந்தையுமாக அந்த பிறந்த குழந்தையை ஒரு குருவினத்திலே ஆசிரியத்திலே கொண்டு சென்று நல்லறிவை கற்றுக்கொள்வதற்காக, ஞானத்தை பெறுவதற்காக குருவிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள். அந்த குருவானவர் இறை அருளை பெறுகின்ற வகையையும் வாழ்வில் உயர்வை பெறுவதற்கும் நல்ல சிந்தனைகளை, அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை புகட்டுகின்றவர் குரு. அதனாலே தான் மாதா பிதா குரு தெய்வம். எனவே இந்த தாய் தந்தையர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். வயதான காலத்திலே அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வயதாகிவிட்டது, காது கேட்காது, கண் பார்வை குறைவு, நடக்க முடியாது என்று ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவ்வாறெல்லாம் பல இடங்களிலே இந்த தாய் தந்தையர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அவர்களை கவனிக்காமல் விட்டுவிட்டு, அகதி முகாமிலே கொண்டு போய் அல்லது முதியோர் இல்லங்களிலே சேர்த்து விட்டு, மீண்டும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷங்களில் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்ற பின்பு பிள்ளைகளெல்லாம் அவர்கள் பெயராலே புத்தகம் அளித்து விடுவது, பெயர் பலகம் மாற்றுவது, நிலக்குடைகள் வீதியோரங்களிலே அவர்கள் பெயரிலே நாட்டி வைப்பது, இவற்றினாலே எந்த விதமான பலனும் கிடைக்காது. அவர்கள் வாழுகின்ற காலத்தில் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டிலே வைத்து பார்க்க முடியாமல் முதியோலத்திலே சேர்த்திருப்பார்கள். அவர்கள் மறைந்த பின்பு அங்கே படையல் போடப்படுகின்ற பொழுது, எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு ராசவள்ளி கிழங்கு பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு பாவக்காய் பிடிக்கும் என்று ஊர் உலகத்து ஒப்பாசைக்காக அங்கே படைப்பதிலே எந்த விதமான பலனும் கிடையாது. வாழுகின்ற பொழுது மனங்கோணாமல், மனம் வேதனைப்படாமல் பெற்றோர்களை பார்க்கின்ற பிள்ளைகள், அவர்கள் மறைந்த பின்பு அவர்களுக்கு நீங்கள் எது பண்ணாவிட்டாலும் கூட பரவாயில்லை, ஆனால் வாழுகின்ற காலத்தில் மனம் போனாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் எதுவுமே புரியாமல் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நமக்கு கண்ணிருந்தும் பார்க்க தெரியாது, காதிருந்தும் எதையும் நமக்கு கேட்க உணர முடியாது, வாயிருந்தும் பேச முடியாது, காலிருந்தும் நடக்க முடியாமல் தன்னை மார்பிலும் இடுப்பிலும் தோளிலும் நம்மை கண்ணை இமை பாதுகாப்பது போல காத்து வந்த தாய் தந்தையர்கள் வயதானால் அவர்களை ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்கள்தான் உலகம். இதைத்தான் நமக்கு விநாயக பெருமான் அழகாக சொன்னார். தாய் தந்தை தான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை என்று நாரத மகரிஷி கொண்டு வந்த மாங்கனியை யார் பெறுவது என்று போட்டி வருகின்ற பொழுது, உலகத்தை சுற்றி வருகின்றவர்களுக்கு இந்த கனி என்று கூறப்பட்ட பொழுது, முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வந்தார், விநாயகப்பெருமான் தாய் தந்தையிலே பலம் வந்து மாங்கனியை பெற்றார். உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம். அந்த வகையிலே நாமும் பெற்றோர்களை மதித்து அவர்கள் மனம் கோணாமல் வாழுகின்ற காலத்தில் சந்தோஷமாக அவர்களை வாழ விடுங்கள், வாழ வையுங்கள், வாழ்வில் உங்களுக்கு உயர்வுகளெல்லாம் கிடைத்து எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ் வாழ்வதற்கு பெற்றோர்களுடைய ஆசி இருந்தால்தான் இறைவன் நம்மை ஆசீர்வாதம் பண்ணுவான். அந்த வகையிலே நாம் இந்த பெற்றோர்களுடைய சிந்தனைகளை தொடர்ந்தும் மாதா பிதா குரு தெய்வத்தை சிந்திப்போம் என்று கூறி, சர்வதேச இந்து மத குருபுடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த மங்களானி சந்த் சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பின் நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய நாளை திரு அவை இலங்கையில் அன்பிய ஞாயிறாக கொண்டாடுகின்றது. அன்பியம் என்பது கிறிஸ்தவர்கள் இறைமகன் இயேசுவிலே அவர்கள் கொண்ட நம்பிக்கையின் நிமித்தம், தம்மத்தையிலே அவர்கள் சகோதரத்துவமாக வாழ்வது ஆகும். இவ்வாறு அவர்கள் சகோதரத்துவத்தோடு இணைவது அவர்கள் மத்தியிலே இறை நம்பிக்கை ஆழமாக இருப்பதனால் ஆண்டவர் இயேசு தம்மோடு தங்கள் வாழ்வில் கலந்தவராக, இரண்டர கலந்தவராக இருக்கின்றார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தும் முகமாக, ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதும் தங்களிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து அளிப்பதும், அவர்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது இறை வார்த்தைக்கு செவிமடுப்பதும், திரு அவையின் தலைவர்களுடைய வழிநடத்துதல்களிலே அவர்கள் வாழ்வதும், அவர்கள் தங்களுடைய உடைமைகளை பொது சொத்தாக கொள்ளுவதும், அவர்கள் மத்தியிலே பகிர்தலும் மன்னிப்பும் சகோதரத்துவமும் நாளும் பொழுதும் வளர்ந்து வருகின்ற பொழுது கிறிஸ்தவ மறைக்கு, கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அவர்கள் சான்று பகர்கின்றார்கள். அதனால் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒற்றுமையின் விளைவாக அவர்கள் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்வதை ஏனையவர்களும் பார்க்கின்றார்கள். கண்டு அவர்களுடைய சாட்சிய வாழ்வினாலே கவரப்படுகின்றார்கள். இவ்வாறு இந்த அன்பிய வாழ்வு என்பது நாங்கள் பெரும் பெரும் நிறுவனம் அமைப்பாக கொண்டு நிறுவனமயப்பட்ட ஒரு வாழ்வை வாழாமல், எங்களுடைய அன்றாட வாழ்வு மனிதத்துவத்தையும் இறை நம்பிக்கையையும் இரண்டர கலந்த ஒரு சாதாரணமான மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்வு என்பதை எடுத்து காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவராக சீடர்களுக்கு தோன்றிய பொழுது சிலர், அவர் தோன்றியது ஒரு ஆவி தோன்றியது போல அவர்கள் நினைத்தார்கள். ஒரு ஆவிக்கு நிச்சயமாக உடல் இருக்காது. அவை தோன்றலாம், மறையலாம். அது உண்மையா நிஜமானதா என்பதை சந்தேகிக்க முடியும். அதனால் இயேசுவினுடைய உயிர்ப்பு உண்மையானது, யதார்த்தமானது, அவர்களுடைய வாழ்வின் அடிப்படையானது, அவர்களுடைய இவ்வுலக வாழ்வில் இரண்டர கலந்த ஒரு அனுபவமாக இருக்கின்றது என்பதனால் இந்த சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டதும் அந்த இயேசுவோடு அவர்கள் இணைந்து அவர்கள் தாங்கள் வைத்திருந்த உணவை அவரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள். இந்த உணவு பரிமாற்றத்திலே ஒரு மனித நேயம் பிறக்கின்றது, இறை நம்பிக்கை பிறக்கின்றது, தாராள சிந்தை பிறக்கின்றது. அதனால் இந்த அன்பிய வாழ்வு என்பது எங்களுடைய சிறிய சிறிய குடும்பங்களை, அந்த எல்லைகளை கடந்து அருகாமையில் இருக்கின்றவர்களோடும் இணைந்து நாங்கள் அவர்களோடு நல்லுறவை வளர்க்கின்ற பொழுது, அங்கு ஒருவேளை நாங்கள் உணவு பரிமாற்றத்தை கூட நாங்கள் ஏற்படுத்தி பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது, அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகளாக ஏற்று மன்னிப்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, நல்லுறவை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, பரிவுணவுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, ஒருவர் மட்டில் மற்றவர் கரிசனை உள்ளவர்களாக அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று எங்களுடைய சுயநல எல்லைகளை கடந்து நாங்கள் அடுத்தவர்கள் என்று அருகாமையிலே செல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னம் உயிர்ப்பின் பிரசன்னமாக, நிஜமான பிரசன்னமாக, எங்களுடைய அன்றாட வாழ்வில் இரண்டர கலந்த ஒரு பிரசன்னமாக, நாங்கள் எல்லோரும் வெறுமனே மக்கள் அல்ல, நாங்கள் இறை மக்களாக காட்சி கொடுப்போம். இந்த எங்களுடைய இந்த ஒன்றித்த சகோதரத்துவ வாழ்வு ஏனையவர்களுக்கு, அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு ஒரு சாட்சிய வாழ்வாக, அவர்கள் எங்களுடைய வாழ்வினாலே கவரப்பட்டு இறைமகன் இயேசுவிலே அவர்களும் நம்பிக்கை வைப்பதற்கும்,
இந்த கிறிஸ்தவ மறையை நோக்கி அவர்களும் இந்த மறையோடு இணைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் கவரப்படுவதற்கு இந்த அன்பிய வாழ்வு என்பது ஊற்றும் உறைவிடமுமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த இலங்கை திரு அவை இங்கு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை அன்பியம் என்கின்ற ஒரு அமைப்பிலே நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். எப்படி ஒவ்வொரு பங்கு தளத்திலும் நாங்கள் அன்பியங்களாக வகுக்கப்பட்டு இது பிரிவினை அல்ல, மாறாக எங்களுடைய நல்லுறவை எங்களுடைய சகோதரத்துவத்தை இன்னும் ஆழப்படுத்துகின்ற ஒரு அரிய சந்தர்ப்பமாக அருளாக நாங்கள் அதை பெற்று இந்த அன்பியத்தின் ஊடாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு நாங்கள் சான்று பகர்வோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்ற இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹினுடைய அந்த வார்த்தைக்கு கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக
நியாயமான தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு மிகவும் சொத்து, மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால், உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோ ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு இல்லாமல் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.